பார்த்தனா பியாவும் லேடி பின்னும் பேலஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்க பட்டாமிக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போகும்போது பார்த்தோம்னா ஒரு கார்ல பேக் சைடு டிக்கி ஓப்பன் ஆயிருக்கு அதுல ஷூ எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே பட்டாமிக்காவும் எல்லாரும் கத்திக்கிட்டே வராங்க ப்ரீக்கும் கத்திக்கிட்டே வராங்க வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஆனா அவங்க யாருமே காதில் வாங்கல திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் காரோட டிக்கியில வச்சுட்டாங்க இவங்க எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு லேடி பின் பார்க்கும்போது ஒன்று வந்து ஹைனஸ் இந்த பேரஸை விட்டு தூக்கிட்டு போய் எங்கேயோ விட சொல்லிட்டாரு எங்கேயோ நாடு கடத்த போகிறாங்க உன்ன நீ இங்கே இருக்க போகிறதில்ல எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அழ அவங்களும் திரும்ப அழுகுறாங்க சின்ன குழந்தை மாதிரி அழுகுறாங்க வேணாம் வேணாங்கிறாங்க அங்கே உள்ள சர்வன்ட் அதாவது அவங்க அப்பா அனுப்பிச்சி வச்ச சர்வன்ட் வந்து ரொம்பவே கோமாக நடந்துக்கிறாங்க பரபரன்னு பிடிச்சி கைங்க பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு போகிறாங்க ரொம்பவே பாவமாக இருக்குது ஒரு பக்கம் ப்ரீக்கு பியா பட்டாமிக்கான எல்லாம் கையை பிடிச்சி இருக்கிறாங்க ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல காருக்குள்ளே தள்ளி உள்ளார அடைச்சி அந்த இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணையும் கட்டிடுறாங்க இவங்க அவங்கள பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அதோடய அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க லேடி பின்ன ஒரு இருட்டு அரைக்கில் கொண்டு போய் தள்ளிடுறாங்க இங்கே யாராவது இருக்கீங்களா இங்கே யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்ணில் இருக்கிற அந்த கண் கட்டை விடுத்துட்டு பாக்குறாங்க அங்க பார்த்தா பயங்கர ஷாக்கு அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே அவங்களோடதும் ஆனினோட சம்மந்தப்பட்ட திங்ஸா இருக்கு அந்த இடமே பார்த்தீங்கன்னா நம்ம பைன் பேலஸ் தான் அவங்கள கொண்டு வந்து தள்ளிவிட்ட இடம் அந்த பைன் பேலஸ்ல தான் தள்ளிக்கிட்டு இருக்காங்க இவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க எல்லா திங்ஸும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இவங்களுடைய ஞாபகங்கள் இவங்க சின்ன வயசுல கொடுத்த காத்தாடி இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட இவங்க காதலுக்கு அடையாளமான பொருட்களாவே இருக்கு அழுதுகிட்டே இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மைல் வருது தடனா திரும்பும்போது போது பார்த்தா பேக் சைட்ல ஆனின் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் ஆனின் என்னாச்சு என்னை ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க நான் ஏன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனின் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு ஆனின் ரொம்பவே சிம்பிளாக பதில் சொல்கிறாங்க இது தானே நம்ம வீடு அப்போ நீ இங்கே தானே இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை என்ன சொல்கிற எனக்கு எதுவுமே புரியல இதுதான் நம்ம வீடா என்ன தான் ஹைனஸ் ஏற்றுக்கவே இல்லையே நம்ம தான் வெளில போகிறதா இருந்தோமே இப்போ என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆனினும் ஆனியுடைய அப்பாவும் மறுபடியும் பேசுகிறாங்க ஆனோடைய அப்பா மேலே நிற்கிறாரு ஆனின் கீழே நின்றுட்டு ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒத்துப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு ஆனின் ரொம்பவே பயங்கரமாக கேட்குறாங்க ரொம்பவே தைரியமாக கேட்குறாங்கன்னு தான் சொல்லணும் அவங்க அப்பாவும் நானும் அவங்ககிட்ட ஃபைனலாக கேட்குறேன் என்ன முடிவில் இருக்க நான் உனக்கு ஒரு பையன் பார்க்க போகிறேன் அது அக்செப்ட் பண்ணுற முடிவில் இருக்கியா இல்லையான்னு அவங்க அப்பா கேட்க இவங்களோ முடியாதுன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க இது கடைசி காலம் வரைக்கும் நான் லாயல் பெண் கூட தான் இருப்பேன் இது உங்கள்ட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் எப்படி உங்களை அண்ணனை அம்மாவெல்லாம் விரும்புறனோ அதே மாதிரி தான் நான் லேடி பின்னையும் விரும்புகிறேன் இவங்க கூடலாம் நான் இருக்கணும்னு எப்படி நினைக்கிறனும் அதே மாதிரி தான் நான் லேடி பின் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனா நான் சொன்னது சொன்னது தான் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா நீ வந்து இயற்கைக்கு எதிராக நடக்கும்னு நினைக்கிற இது வரைக்கும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த நீ நடத்திக்காட்டன்னு நினைக்கிற இது உண்மையிலேயே இயற்கைக்கு எதிரானதுன்னு அவங்க அப்பா சொல்றாங்க அதுக்கு ஆனின் என்ன சொல்றாங்கன்னா இப்ப என்ன இது இயற்கைக்கு எதிராக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்காமலே இருக்கலாம் ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது எல்லாரும் ஏத்துக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ற விஷயமா இருக்கும் அப்படி மாறும்போது நான் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை அன்னைக்கே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம்னு நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இது சரியான விஷயமா இல்லைங்கிறதுனால தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்கல நாங்கள் சேர்ந்து வாழணுன்னு மட்டும் தான் நான் கேட்குறேன் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லோரும் இதை புரிஞ்சுப்பாங்க ஒரு பொண்ணும் பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறதோ இல்லை ஒரு பையனும் பையனும் மேரேஜ் பண்ணிக்கிறதோ அன்னைக்கு அது பெரிய விஷயமா இருக்காதுப்பான்னு இவங்க ரொம்பவே அடித்து சொல்கிறாங்க இது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க அவங்க அப்பா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்துடுறாரு அவங்க அண்ணா வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு எடுத்த இவ மறுபடி ஆனினை பற்றி தானே அவளை பற்றி தானே பேசணும் அவளை பற்றி பேச என்ன இருக்குன்னு சொல்லி கோவப்படுறாரு அவங்க அண்ணா ரொம்பவே பொறுமையாக வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலப்பா ஆனின் என்ன கேட்டாலும் செய்கிற நீங்கள் அவருடைய விருப்பத்துக்கு எதிராக ஏன் அப்படி இருக்கீங்க ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது அவன் என்னமோ இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு வேணான்னு சொல்ல போற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை இது இன்னைக்கு நேத்தி முடிவு பண்ணது இல்ல அவ என்னைக்கோ முடிவு பண்ணது அதை அவ மாத்திக்க மாட்டா வேணா தான் நம்மள மாத்திக்கணும்னு சொல்லி அவங்கன்னு நான் சொல்றாரு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ள எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனின்னுக்கு வரப்போற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு என் மனசுல ஆயிரம் கனவு இருக்கு உனக்கு தெரியும் இல்ல நான் ஆனினை எந்த அளவுக்கு லவ் பண்றானு ஆனின் கேட்டால் அந்த நிலாவியின் நட்சத்திரத்தையும் கூட நான் பிடிச்சி தருவேன் அந்த அளவுக்கு நான் அவன் மேலே அனுபவிச்சுருக்கேன் அவளை போயிட்டு இந்த மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி வைப்பேன் இது நீ எப்படி நம்புறேன்னு அவங்க அப்பா கேட்கும் போது அதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருனா நீங்களே சொல்கிறீங்க எந்த பையனும் மேட்ச் ஆகலன்னு அதை தான்ப்பா நான் சொல்கிறேன் ஆனின் கூட ஒரு பையனால் கூட முடியாது ஆனோடைய கெப்பாசிட்டி அவளுடைய நாலேஜ் எல்லாமே எதுவுமே ஒரு பையன் கூட ஒத்து போகவே போகாது ஏன்னா அவளே ஒரு பையன் மாதிரி தான் அவளுக்கு ஈக்குவலா அவளுக்கு பிடிச்ச அவ கூட ஒத்து போற ஒரு ஆள்னா பின் மட்டும்தான் அவளையே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு பசங்க பார்த்துருக்கோம் ஒருத்தவங்க கேரக்டர் ஆகுது ஆனினோட போச்சா இல்லை பட் அதுவே ஆனினையும் லேடி பின் வச்சு யோசிச்சு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்றாரு ஆமாம் இதையே நான் யோசிக்காம போயிட்டேன் ஒரு பையனையும் ஆனினையும் சேர்த்து வச்சு யோசிக்கும் போது அது பார்க்கவே நல்லா இல்லை ஆனால் ஆனினையும் லேடி பின்னையும் வச்சு யோசிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குது அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் அவங்களுடைய கேரிங் இது எல்லாமே நல்லா இருக்குமே இதையாக நான் யோசிக்காமல் போயிட்டேன் எப்பவுமே ஆனின் கூட ஒரு பையன்தான் இருக்கும்னு நான் யோசித்தேன் அதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லையே ஒரு பையனுக்கு பதிலாக பொண்ணு இருந்தா என்ன தப்பு தப்பில்லையேன்னு அவங்க அப்பாவும் மாத்தி யோசிக்கிறாரு இப்பதான் அவங்க அண்ணனுக்கு உயிரே திரும்பி வருது அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுறாரு நீங்க சொன்ன மாதிரி அந்த நிலாவின் நட்சத்திரத்திலாம் பிடிச்சி தர வேணாம்ப்பா ஓ பக்கத்துல இருக்கிற லேடி பின் தானே அவ யாரு அவளும் சின்ன வயசுல அவ கூட வளர்ந்தவ தானே அவளவு உங்களால பிடிச்சி தர முடியாதா அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா இதை நான் யோசிக்காம போயிட்டேன் நீ சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாரு அடுத்தது ஆனோடைய அம்மா இவர் கண்ணாடியை பார்த்து நின்றுகிட்டு இருக்காரு அண்ணினுடைய அம்மா வராங்க நீங்க ஏன் இப்படி அவரோட விருப்பத்துக்கு எதிராகவே நடந்துக்கிறீங்க நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு திட்டுறாங்க அதுக்கு அவங்க அப்பா என்ன பண்றாரு ஆமா லேடி பின் தான் இதுல இடையில இருக்கா அப்புறம் நான் ஒரு வழி பண்றேன் பாருன்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு என்ன சொல்றீங்க லேடி பின் என்ன பண்ண போறீங்க நீங்கள் போய் கேட்கும் போது லேடி பின்ன நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பட்டாமிகா வீட்டுக்கு போயிட்டு லேடி பின்ன கேட்கலான்னு சொல்றாரு உடனே அவங்க அம்மா ஸ்மைல் பண்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்களா ஒத்துக்கிட்டீங்களான்னு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ரெண்டு அண்ணனுங்களையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு ஹைனஸே அங்கே போறாரு பட்டாமிகா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெட்டி நிறைய தங்கம் பணம் வைரம் எல்லாம் கொடுத்து உங்கள் பொண்ணை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூடவே ஆனும் போயிருக்காங்க எல்லோரும் அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிறாங்க பட்டாமிக்காவுக்கு ஒன்றுமே புரியல ஹைனஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா நான் அவங்களும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஆமாம் தான் ஒத்துக்கிட்டேன் அவங்களுடைய சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அவங்க ஒன்றாவே இருக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேசி முடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து பைன் பேலஸ்லேயே இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்மிஷனை கேட்குறாங்க அதுக்கு வட்டாமிக்கா என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது தானே ஆனால் ஒரே ஒரு ரிகஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஆனின் கிட்ட என்ன விட அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க அதுக்கு ஆனினும் உங்களை விட நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ஒரு ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கும்பிட்டு போடுறாங்க இனிப்பின் கிட்ட இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க என்னது ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேடி பின்னுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்பதான் அவங்க இன்னொரு டவுட் கேட்குறாங்க நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன் தெரியுமா எப்படி என்னை பிடிச்சி கூப்பிட்டுருந்தாங்க இரு இரு எப்படி அங்கே பட்டானிக்கா பையா ஃப்ரீக்கெலாம் அழுதாங்க அவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியாதான்னு கேட்கும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நடிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு இன்னமும் ஷாக் ஆயிடுது பாரு அப்படியே ரியலா இருந்துச்சு பயந்துட்டேன் என்னை எங்கேயோ கூட்டி போறாங்கன்னு நினைச்சு இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு சொல்றாங்க சரிவா நம்ம ரூம போய் பார்க்கலாம் நம்ம வாழ போற ரூம போய் பார்க்கலாம் வாழ சொல்லி கூப்பிட்டு போறாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான இவங்களுடைய ஞாபகங்கள் மெமரிஸ் கலந்த போட்டோஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே கட்டுல உட்காந்துருக்காங்க அப்ப ஆன் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் நைட் அதாவது நம்ம ரெண்டு பேருடைய வீட்லேயும் ஒத்துக்கிட்டு ஒரு அஃபிஷியலாக நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் நம்ம ஒரு நல்ல நாளை செலப்ரேட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன்ட்டு அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக நடக்குது இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதை காட்டுறாங்கன்னா ஆனினுடைய பர்த்டே காட்டுறாங்க ஆனின் பேர்தேயில் ஆனின் நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அந்த எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்போ நான் இப்போது லேடிப்பினுடைய கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன்னுட்டு பண்ணுறாங்க பார்த்தேன் அதில் ரிங் இருக்குது அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா என்னுடைய சேலரி எல்லாம் சேர்த்து வச்சு நான் சூப்பர் ரிங் வாங்குறேன் அது வரைக்கும் இதை போட்டுருன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு சூப்பராக ஒரு ரிங் அவங்க போட்டு விட்ட மாதிரியே வாங்கிட்டாங்க அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க இதை நீ தான் போட்டு விண்ணூனே எல்லாரும் சொல்கிறாங்க எல்லோரும் கம்மானு கம்மானு என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்களும் அதே இடத்துல ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு என் லைஃப் லாங் இருப்பியா என் கூடவே இருப்பியா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு அந்த ரீங்க போட்டு விடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேடி பின் தான் அவங்களுடைய டைரியில் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு விஷயம் எழுதுகிறாங்க இது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் போது இன்னொன்று நடந்துச்சு அது என்னென்னான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரிய அண்ணனுக்கு குழந்த பிறக்கும் அந்த அண்ணி கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனின் மாதிரியே துரு 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 துருன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது முன்னாடி எப்படி ஆனின் அந்த பேலஸில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி அது கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது அந்த குழந்தைய வளர்க்குறது எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க இதை ரெண்டுத்தையும் ரொம்பவே சந்தோஷமா பெரிய அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் பட்டாமிக்கா பார்த்தோன்னா இப்போதான் லேடி பெண் இல்லை இல்லையா ஸோ அடுத்து வர பொண்ணுங்களுக்குலாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கவ் பண்ணணும் இந்த மாதிரி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு யாருக்கிட்டே இருந்துன்னு பார்த்தோன்னா இருக்காங்க இல்லையா ப்ரின்சஸ் வாங்க அந்த மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ நானும் நிம்மதியாக இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க இன்னொரு சைடு ஆனின் தினமும் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வராங்க ஏன் போகிறாங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஆசையும் அது அந்த யூனிவர்சிட்டி இவங்க பார்த்துக்கணுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை ஸோ அவங்க கிளம்புறாங்க அவங்களுக்கு இவங்க சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க நீ எதையே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி லேடி பின் கூப்பிட்றாங்க என்னென்னு பார்த்தேன் ஆன் கிஸ் பண்ண மறந்துட்டாங்க ஸோ போயிட்டு வந்து மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் போட்டுமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இவங்க வர வரைக்கும் இவங்களுடைய அண்ணன் பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு எப்போ அத்தை வருவாங்க அத்தை கூட விளாட்லான்னு சொல்லிட்டு வந்ததுமே உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா ரொம்ப நேரமாக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஜாலியாக விளாட்றாங்க லாஸ்ட்டு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் பற்றி ஒரு ரீகால் பண்ணி யோசித்து பார்த்து பேசுகிறாங்க இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரிலாம் வரும்னாலே நம்ம லைஃப்பில் வரும் நான் நினைக்கவே இல்லை ஆனின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ஆனின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேலஸை நேம் மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணாம் வேணாம் இது உன்னுடைய கற்பனை நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நீ சொல்லியிருக்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பேலஸ் கட்டி அதை சுற்றி பைன் மரங்களை நட்டு வைக்கணும்னு நினச்சேன் கடைசியில் இந்த பேலஸ்க்கே பைன் பேலஸ்ன்னு வச்சாச்சு ஸோ இந்த பேரே நல்லா சூட் ஆகுது இதுவே இருக்கட்டும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இப்படியே எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மடியில படுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க கிஸ் பண்ணுறாங்க அப்போது சரி கூட உன் டைரியை படித்து பார்க்கணும் இவங்க எடுக்கிறாங்க ஏ வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க ஓடுறாங்க இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதோடைய லாயல் பின்னுங்கிற சீரீஸ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல சீரீஸ் இருந்துச்சுன்னா அந்த சீரீஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ கைஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்